மட்டக்களப்பு நகரிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்காக பாசிக்குடா சுற்றுலா தளம் அமைந்துள்ளது. கடந்த மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஏராளமான காணிகள் கையகப்படுத்தப்பட்டு நட்சத்திர சுற்றுலா விடுதிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய மைத்திரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கமும் எஞ்சிய காணிகளை கையகப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரின் உறவினர் ஒருவர் பாசிக்குடா மீனவர்கள் காலம் காலமாக பயன்படுத்தி வந்த மீன் வாடிக்கு பின்னால் உள்ள காணியில் நட்சத்திர சுற்றுலா விடுதியொன்றை அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதால் அதற்கு முன்னால் உள்ள மீன் வாடியை அகற்றிக் கொள்ளுமாறு அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. பிரதமர் வந்து கேட்கணும், உங்களுக்கு தொழில் எப்படி, உங்களுக்கு சாப்பாடு எப்படி, உங்களுக்கு போக்குவரத்து எப்படின்னு இவர் வந்தால் அவர்கிட்ட சொல்கிறோம், இவர்கிட்ட வந்து போகணும் சொல்லி. இதுக்கு பிரச்சனை இன்னைக்கு பழம் பிரேமதாசையில் மருமகம் டவளம் அவருக்கு இந்த பீச்சு மரணம் உண்டுதான் இப்போ இவர் போலார் முதல் காரணம். நல்லாட்சி என கூறிக்கொள்ளும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் பாசிக்குடா மீனவர்கள் விடயத்தில் நல்லாட்சியை கடைபிடிக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தமது பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்து மீன்பிடி தொழிலேயே தாம் ஈடுபட்டு வருவதாக கூறும் இந்த மீனவர்கள் ஆட்சி மாறும் போதெல்லாம் தமது மீன்பிடி பிரதேசத்தையும் வாடிகளையும் மாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். நம்மளோட பழைய வராயத்தாது நாம் இருந்த இடத்துல சொன்னால் இன்றைக்கி ஒருத்த உடம்பணும் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு, நீங்கள் பயப்படாதுங்க, உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு, நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்து போங்கன்னு சொன்னால் எங்கேன்னு சொன்னால் இந்த இருக்கு தொங்க. நட்சத்திர விடுதிகளை அமைத்து வெளிநாடுகளிலிருந்து வரும் வெள்ளைக்காரர்களுக்கு இடம் கொடுக்க பாடுபடும் தற்போதைய அரசாங்கம் பரம்பரை பரம்பரையாக தொழில் செய்து வரும் தம்மை இந்த பகுதியிலிருந்து அகற்றுவது எந்த விதத்தில் நியாயமாகும் என்றும் மீனவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கேலுமா, இருக்க விடுவானா என்று கேட்ட முதல், அதுக்கு பிறகு இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாளில் காய்ச்சிட்டு போகிறான், இது உங்களுக்கு சரி வராது, இந்த இடம் உங்களுக்கு கிடையாது, அங்கே போகணும் அவருக்கு போகணும், இல்லாட்டியும் உங்களுக்கு இங்கே ஒரு வராய செஞ்சுட்டார். எங்களுக்கு உரியனா மீனவருடைய பரம்பரையை நாம் இந்த தொழில் செய்கிற நமக்கு இடம் இல்லாட்டி நம்மளோட உரிமை இல்லாட்டி நம்ம என்னதுக்கு வெள்ளக்காரனுக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம உதைக்கிறோண்டா, அதுக்கு என்ன இது? அது நாம் கண்ணீர் விட்டு என்றாலும் கரைக்கலும் நமக்கு அப்படி வேதனை இருக்கு. சுற்றுலாத்துறைக்காக மீனவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் நல்லாட்சி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி ஜோகேஸ்வரன் தெரிவிக்கின்றார். பாஸ்குடாவிலே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற மக்கள் தங்கள் படகுகளை இடுகின்ற பகுதியையும் சுவீகரிக்க முற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. இது சார்பாக நான் எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கௌரவ தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் ஆகிய சம்பந்தன் ஐயா அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கின்றேன். விரைவாக இந்த நடவடிக்கையை நிறுத்துமாறு அரசாங்கத்தை கோர இருக்கின்றேன். ஏனென்றால் மீன்பிடி தொழிலாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் அவர்கள் தொடர்ச்சியாக மீன்பிடி தொழிலில் தங்கள் படகு போன்ற வள்ளகங்களை வைத்து தொழிலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அதையும் மீறி செயற்படும் பட்சத்தில் நாங்கள் எங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக பலத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். சுற்றுலாத்துறையை முன்னேற்றுவதற்காக மீனவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் நல்லாட்சி அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கவும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மட்டக்களப்பு IBC தமிழ் ரோமி ஜோதினி ஜபரட்னம்.